இந்த திரைப்படத்துறை என்பது எங்களை பொறுத்தவரையிலே நாடகம் அரங்கு அல்லது தெருக்கூத்து என்ற வகையிலே ஸ்பேஸ், அதாவது சாதிக்க வேண்டிய ஒரு வெற்றிடம் இருக்கின்ற ஒரு இடம். அது வெற்றிடம்னு சொல்லக்கூடாது, நிறையவே இடம் இருக்கின்றது. எங்களுக்கு எல்லா விதத்திலும் போட்டிகள் நிறைந்த ஒரு இடமாக வடமாகாணம் இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்துறை வந்து சாதிக்க வேண்டிய இடம் வந்து நிறையவே இருக்கின்றது. அந்த சாதிக்க வேண்டிய அந்த இடத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு எங்களை போன்றவர்களால் இயலாது, நான் நினைக்கிறேன் இளைஞர்களால் தான் இயலும். அந்த வகையில் அந்த இளைஞர்களை மோட்டிவேட் பண்ண வேண்டும். அடுத்தது வந்து திரைப்படம் என்பது வந்து ஒரு ஒன்றுமே ஒரு சிந்தனையுமே இல்லாமல் வந்து பார்ப்பவருக்கு அட இப்படி ஒன்று இருந்தது என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதே அவ்வாறு இருந்தால் குறும்படம் என்பது இன்னும் அரும்பாக ஷோர்ட்டாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு விளங்கினேன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை தட்டி உணர்வுகளாலே அதை விளங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு விதத்திலே குறும்படம் அமைய வேண்டும். அத்தகைய குறும்படங்களை நிறையவே நாங்கள் எங்களை யூடியூப்பில் எல்லாம் பார்க்கக்கூடிய இதுகள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த குவியம் மீடியாவுடைய இந்த போட்டியிலும் கூட நிறைய இனோவேட்டிவாக புதிய சிந்தனை இருந்தால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எங்கேயாவது ஒரு கடித்தாத்தான் நாங்கள் சொறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு போட்டி என்று வந்தால்தான் அங்கே உருவாக்கப்படும். இன்னொரு விஷயம், கல்விக்கூடாகவே நாங்கள் வடத்தில் போட்டியை வச்சு தான் நாங்கள் கல்வியை நிமித்து கொண்டு வந்துட்டோம். இந்த காரணத்தால் ஒரு போட்டியை வச்சா தான் இதுக்கு ஆட்கள் வந்து மாணவர்களோ அல்லது ஆர்வமுள்ளவர்களோ அதில் வந்து பார்ட்டேக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மிகப்பெரிய ஒரு வளம், ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த இடத்திலே. நீங்கள் எல்லோரும் இதிலே பாட்டேக் பண்ணி அண்மையில் நான் கடந்த ஒரு 2 மாதங்களாக பல திரைப்பட முயற்சிகள், முதல்வந்த திரும்பி பார்க்குறோம், உரையாடல்கள் நடக்குது, மதுசூதன் இருக்கிறார். அப்போ இவ்வாறு பல இடங்களையும் பல மட்டங்களையும் பல திரைப்படங்களும் குறும்படங்களையும் பற்றிய ஆர்வம் வெளியில் வந்திருக்கின்றது. இது இளைஞர்கள் மத்தியில், பாடசாலைகள் மத்தியிலையும் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே பாடசாலை மட்டத்திலே கூட சிறிய அளவில் குறும்படங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் விரும்பினால் நிச்சயமாக நாங்கள் இதை முன்மொழிஞ்சு அவ்வாறான ஸ்கூல் பேஸ் பாடசாலை மட்டத்தில் உயர்தர மாணவர்களுக்கான ஒரு ப்ரொஜெக்டாக நாங்கள் அதை முன்மொழியலாம். அவ்வாறு முன்மொழிந்தால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் ஆக்கிபைட், அதாவது இப்போ உள்ள பிரச்சனைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். ஈடுபடாமல் சும்மா இருந்தால் அது வந்து குரல்வான வேலைகளுக்கு தான் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அந்த வகையில் இந்த போட்டி உன்னதமானது, பாராட்டுக்குரியது. நன்றி.